துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன். வணக்கம். தமிழ்நாட்டோட ப்ராப்பர் சிங்கிள் ஷாட் ஃபில்ம் ஒன்று ரிலீஸாக இருக்கு ப்ரோ. என்ன சொல்றீங்க, ஆல்ரெடி தமிழ்நாட்டோட சாரி உலகத்தோட ஃபஸ்ட்டு நான் லீனியர் சிங்கிள் ஷாட் ஃபிலிம் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு இறைவன் இல்லைன்னு சொல்லி. அப்புறம் நீங்கள் இதை புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ் அது நான் லீனியர் சிங்கிள் ஷாட் ஃபிலிம். இது இப்போ நம்ம பார்க்க போகிறது லீனியர் சிங்கிள் ஷாட் ஃபிலிம், ப்ராப்பர் சிங்கிள் ஷாட் ஃபிலிம். என்ன படம் அப்படின்னா, எஸ் யுத்தகாண்டம் அப்படிங்கிற படம். அது மூவிவுட் அப்படிங்கிற ஓடிடி பிளாட்ஃபார்மில் இப்போ பஃபர் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த படத்தை தான் யுத்தகாண்டம், அதுதான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க. யுத்தகாண்டம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, எஸ் தன்னோட காதலியை காணா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வர ஒரு காதலன் கிட்ட அந்த காவல்துறை அதிகாரி தப்பாக நடந்துக்கிறப்ப, அந்த காதலியை பற்றி தப்பாக நடந்துக்கிறப்ப, தப்பாக பேசுகிறப்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த காவல்துறை அதிகாரி மேலே அந்த காதலன் வந்து கை வச்சிடறான். ஸோ அதில் கோவப்படுற அந்த காவல்துறை அதிகாரி அந்த காதலனை அந்த நபரை என்ன பண்ணுறான், என்ன பண்ண போகிறான், அவர் கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரியான கேரக்டர். ஸோ அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. எஸ் இந்த கதையை கேட்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக குழப்பமாக இருக்கும், இதை எப்படி சிங்கிள் ஷாட்டில் எடுப்பாங்க, இது ரொம்ப குழப்பமான கதையாக இருக்கே அப்படின்னா, எஸ் இதை சிங்கிள் ஷாட்டில் எடுத்து முடிச்சிருக்காங்க. அதை தாண்டி சில படங்கள் பார்த்தோம் அப்படின்னா, நான் சொல்கிறது பெரிய பெரிய படங்கள் தாண்டி, இப்போ இந்தி ஃபிலிம்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ஷாட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. ஆனால் அதில் வலிந்து திணியப்பட்ட கதைகள் இருக்கும், காட்சி அமைப்புகள் இருக்கும், வேறு வழியே இல்லை, சமாளிக்கணும், சிங்கிள் ஷாட்டுன்னு சொல்லிட்டோம். ஸோ அதுக்காகவே லாங் ஷாட்லாம் வச்சு, ஐ மீன் தேவையே இல்லாத சீனாக இருக்கும். நடந்து போயிட்டே இருப்பாங்க அதை லாங் ஷாட்டாக காமிப்பாங்க, சிங்கிள் ஷாட்டாக காமிப்பாங்க. அதில் என்ன இருக்காது, நான் கூட இந்த கேமரா வச்சுட்டு நடந்து போயிட்டே இருக்கலாம், அதை நம்ம சிங்கிள் ஷாட் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதில் காரண காரியங்கள் இருக்கணும், அந்த ஃப்ரேமில் அவர் நடந்து போயிட்டே இருந்தாலும் சைடில் கதைக்கு தேவையான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கணும் தொடர்ச்சியாக. ஸோ அதை இந்த படத்தில் வேறு லெவலில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எஸ் ஒரு கேரக்டர் நடந்து போயிட்டே இருக்குது அப்படின்னா, அதே சமயம் ஒரு பைக்கில் ஒரு கேரக்டர் போகுது அப்படின்னா, டக்குனு இன்னொரு கேரக்டர் வந்து ஃப்ரேம்குள்ளே வருது. ஸோ அப்படி வர்றப்ப தான் அந்த கேமரா வந்து அங்கே ஃபாலோ பண்ணுறதோட இங்கே ஃபாலோ பண்ணி வருதே தவிர, தேவையில்லாமல் தொடர்ச்சியாக ஒரு கேரக்டரை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறது நமக்கு கொட்டாய வர அளவுக்குலாம் காட்சிகள் இந்த படத்தில் இல்லவே இல்லை. மீன்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படத்தை. ஒன்ஸ் நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா முடிகிற வரைக்கும் உங்களுக்கு எஸ் டைம் போகிறதே தெரியாது. இந்த படத்தோட டைம் லிமிட் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம், கடைசி ஒரு கால் மணி நேரம் வந்து அந்த மேக்கிங்கை காட்டுறாங்க. ஸோ அதில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ப்ராப்பர் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம். ஸோ ஒன்ஸ் நம்ம கேமராவை ரோல் போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே தப்பு பண்ணால் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் வரணும், அது சாதாரண விஷயமே கிடையாது, சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க காய்ச்சிட்டு எல்லாமே அந்த லைட்டிங் யூனிட் எல்லாத்தையும் வந்து கேமரா யூனிட்லாம் ஒன் டே அந்த டேக்குள்ளே தான் அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப தப்பாகுது அப்படின்னா மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்கணும்னா அது டபுள் த செலவு. ஸோ சாதாரண படத்தை எடுக்கிறத விட சிங்கிள் ஷாட்டில் படம் எடுக்கிறது அப்படிங்கிறது ரிஸ்க் அதிகம். ஸோ அந்த ரிஸ்க் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதை அவங்க ப்ராப்பராக பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், எஸ் இப்போ சிங்கிள் ஷாட்டில் போகுது, ரோல் போட ஆரம்பிச்சிட்டாங்க கேமராவை அப்படின்னாலே ஓகே ரெடி, எல்லாருக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். ஈவன் கேமரா டீம் ஆஃப் கேமரா அவங்க பதட்டம் இருந்தால் அது பெருசாக வெளில தெரியாது, வாய்ப்புகள் கிடையாது. ஸோ ஆன் ஸ்க்ரீனில் இருக்க ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த பதட்டம் இருக்குன்னு கேட்டால் உறுதியாகவே இருக்கும். அந்த பதட்டம் ஃப்ரேமில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த படமே ரொம்ப தப்பாக போயிடும். மீன்ஸ் அவங்க பயந்து பயந்து நடிக்கிறாங்கப்பா, ஒரு அவேராக நடிக்கிறாங்க. ஐ மீன் இந்த டைலாக் மிஸ் பண்ணிடக்கூடாது, இந்த காட்சியில் இந்த ஃப்ரேம்குள்ள இந்த பாயிண்டில் இந்த பொசிஷனில் இந்த மார்க்கில் வந்து நிற்காமல் மிஸ் ஆகிட்டோம் அப்படின்னா தப்பாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த குழப்பத்தில் நடிக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை. எல்லாருமே ரியலாக அந்த இடத்துல அந்த சம்பவம் எப்படி நடந்தால் என்ன நடக்குமோ அதை எக்ஸாக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யாருமே கேமரா மூவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன அவேர்னஸ் கூட இல்லவே இல்லை, ப்ரோ லெவலில் நடிச்சிருக்காங்க. அதே தான் நான் முதலே சொன்ன மாதிரி சிங்கிள் ஷாட் ஃபிலிம் அப்படின்னாலே படத்தில் நம்ம லாங்கான ஒரு லென்த்தியான ஷாட் வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே பல காட்சிகளை பிளான் பண்ணுவாங்க. ஒரு கேரக்டர் வந்து ஓடிட்டே இருக்கும், ரொம்ப தூரம் ஓடிட்டே இருக்கும், ஒரு கேரக்டர் வந்து நின்று யோசிச்சிட்டே இருக்கும், ரொம்ப நேரம் யோசிக்கும். ஸோ அதே சுவிச் சுவிச்செலாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் எதுவுமே இல்லாமல் இந்த படத்துக்குள்ள வர கதாபாத்திரங்கள் அது நிறைய கேரக்டர் உள்ள வருது. இப்போ ஹீரோ கேரக்டர் வெளில போகிறாரு, லீடு வெளில போகிறாரு அப்படின்னா அவங்க அப்பா உள்ள வர்றது, வில்லன் வந்து அந்த மோசமான காவல்துறை அதிகாரி ஸ்டேஷன் விட்டு வெளியில் அவங்க தேடிட்டு வெளில போகிறாரு அப்படின்னா அந்த காட்சியில் இவங்க அப்பா கதாநாயகனோட அப்பா வந்து ஃப்ரேமுக்கு உள்ள வர்றது. ஸோ இந்த ஃப்ரேமுக்குள்ள வர எல்லா கேரக்டர்ஸுமே தேவையான நம்பத்தகுந்த இன்புட்டாக தான் இருக்குது இந்த கதைக்கு. சரி, இந்த கதைக்குள்ளேயுமே அரசியல் பேசியிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஒரு சிங்கிள் ஷாட்குள்ளே அரசியல் ஆகும்னா? எஸ் டீப் பாலிடிக்ஸ்லாம் பேசியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்ல. ஆனால் அந்த பாலிடிக்ஸ் பேசியிருக்க இடங்கள் அப்படிங்கிறது ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே இல்லை. எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். எஸ் ஒரு அரசியல் பேசுகிறதுக்கான ஒரு ஏன்னா
காதலியை தொலைச்சிட்டு காதலன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான், அங்கே இஷ்யூ ஆகுது. ஸோ இதுக்குள்ளே எப்படி அரசியல் பேச முடியும், ராவண அரசியல் பேச முடியும் அப்படின்னா, எஸ் அதுவும் எங்களால் முடியும், சிங்கிள் ஷாட்டில் அதுவும் எங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படின்னு இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ எஸ் அந்த அரசியல் பேசியிருக்க அந்த இடங்கள், அரசியல் சொருகப்பட்ட அந்த இடங்கள் மிக சரியாக இருக்குது, வழிந்து திணிக்கப்பட்ட மாதிரி தெரியவே இல்லை. எஸ் பர்சனலாக இந்த படம் பார்த்துட்டு இருக்கப்ப எனக்கு இந்த படத்தோட மெயின் வில்லன் அந்த காவல்துறை அதிகாரி, சைக்காட்டிக் காவல்துறை அதிகாரி, ஸோ அவர் ஒரு காரியம் சிவப்பில், அது எனக்கு சீரியஸாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, போடு ஹீரோ போடு அப்படின்னு என்ன பண்ண சொல்கிறீங்க, ஹீரோ அடிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சாப்புனா, எஸ் ஒரு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அந்த கதாநாயகனும் கதாநாயகியும் நெருங்கி பேசிக்கிற மாதிரி ஒரு பாடல் மாதிரி ஒரு காட்சி வரும். ஸோ அப்போது வந்து இந்த காவல்துறை ஓங்கி ஒரு அடியை போடுவார், ரொமான்ஸ் அவனுக்கு ஸ்டேஷனுக்குள்ள கேட்குது அப்படின்னு. ஸோ எனக்குமே ஓகே ரைட், அடியை போடுங்க, இந்த நேரத்தில் ரொமான்ஸ் கேட்குதா, ஒரு பாட்டு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சாரி ஜஸ்ட் ஃபார் ஃபன். சீரியஸாகவே இப்படி ஒரு படத்துக்குள்ளே அந்த மாதிரியான பதட்டமான ஒரு காட்சி அமைப்பில் ஒரு சுச்சுவேஷனில் ஒரு காதல் பாடல் வைக்க முடியுமா அப்படின்னா, அதுவும் எங்களால் வைக்க முடியும் அப்படின்னு இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காங்க. அது பொருத்தமாக இருக்கான்னு கேட்டால் சீரியஸாக பொருத்தமாக இருக்குது. அதை தாண்டி இந்த படத்தில் ப்ரோ லெவல் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எஸ் சிங்கிள் ஷாட் அப்படின்னாலே தேவையான வசனத்தை தேவையான வார்த்தைகள் இன்கேஸ் மிஸ் ஆகிடலாம், தொடர்ச்சியாக பேசுகிறப்ப மிஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு வார்த்தை மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ரீடேக்லாம் எடுத்து ஃபஸ்ட் எடுக்க முடியாது. ஸோ அதுக்காக என்ன ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் டாப் லைட் அல்லது அதிகமாக ஷேடு, அந்த லைட் ஷேடு உள்ள காட்சி அமைப்பு, அந்த லைட்டிங் அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணுறனாலே நிறைய இடங்களில் அந்த உதட அசைவை நம்ம டீப்பாக கவனிக்க முடியல. ஸோ அப்படி இருக்கப்ப ஏதாவது விஷயங்கள் மிஸ் ஆயிருந்தால் கூட டப்பிங்கில் அதை ஈஸியாகவே மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் டப்பிங்கில் எங்கேயாவது மேட்ச் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் அந்த லைட்டிங் இருக்குது. ஸோ அது சீரியஸாகவே ப்ரோ லெவல் ஐடியா, நானும் லைட் ஐடியா அதை ஃபாலோ பண்ணிக்கலான்னு இருக்கேன். சி இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, டைலாக், லிரிக் எல்லாமே போஸ் வெங்கடன் பண்ணியிருக்காப்புல. சீரியஸாகவே நான் ஓகே இதை போட்டப்பே யோசித்தேன், இவர் சம்திங் டெப்த்தாக தான் பண்ணோம் அப்பல, ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஒரு கதையை பண்ணோம், ஒரு படத்தை எடுத்தோம் அப்படின்னு இல்லாமல் அந்த படத்துக்குள்ளே நிறைய இம்பாக்ட் கொடுப்பாரு அப்படிங்கிறது நம்பிக்கை இருந்துச்சு. எஸ் கன்னி மடம் பார்த்தப்பே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த வகையில் இந்த படத்தோட வசனங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன பாடல் இடையில வருது, ஸோ அந்த பாடலோட வரிகளாக இருக்கட்டும், காட்சி அமைப்பாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம தகுந்த வகையில் இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் போஸ் வெங்கடனா. ஸோ அவருமே இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப வேல்யூவான கேரக்டர். எஸ் நான் ஒரு ரேட்டாக பயந்துட்டு சம்திங் ரொம்ப டார்க்காக போயிடுவார் அப்படின்னு, அது என்ன அந்த கேரக்டர் எப்படி வருது எப்படி வெளில போகுது அப்படிங்கிறது இந்த படம் பாருங்கள், ரொம்பவே நிறைவான ஒரு கதாபாத்திரம். அதை தாண்டி இந்த படத்தோட லீடு கேரக்டர் ஸ்ரீராம் கார்த்திக், ஸோ அவர் தான் அவரை பேச வச்சு தான் இந்த கதையை நகருது. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து தப்பிச்சிடலாம் முடியாது, ஏன்னா சிங்கிள் ஷாட் ஃபிலிமில் ஸோ ஒரு ஹீரோ அப்படின்னா சில இடங்களில் பர்ஃபார்மன்ஸ் வரும், சில இடங்களில் லைட்டாக லேக் ஆயிரும், ஏதாவது வேறு ஏதாவது யோசிச்சுட்ருப்போம், பர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ண முடியாது சில இடங்களில். ஸோ அப்படி இருக்கப்போ சாதாரண படங்கள் அப்படின்னா அடுத்துகிட்டே போயிடலாம், ஆனால் இங்கே இது சிங்கிள் ஷாட் ஃபிலிம், ஸோ வேறு வழியே கிடையாது, நீங்கள் ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா கேமரா முழுக்க முழுக்க உங்களை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த படத்தில் ஒரே மூடாக அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது, காதலியை தொலைச்சிட்டு வந்து பதற்றத்தோடு சொல்கிறது, அங்கே அவர் தன்னோட காதலியை பற்றி தப்பாக பேசுகிறப்ப டக்குன்னு கோவப்படுறது, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நான் தெரியாமல் உணர்ச்சி போட்டு பண்ணிட்டேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிருது, அதுக்கப்புறம் அவங்க அப்பா அவர் மாதிரி தொடச்சான காட்சிகள், அப்புறம் அரசியல் சில பேர் பேசுகிறப்ப அதை கேட்குறது, ஈவன் அவர் தன்னோட காதலியை தொலைச்சு அந்த பதட்டத்தில் இருந்தாலுமே மற்றவங்க அரசியல் பேசுகிறப்ப அதையும் கேட்டுட்டு அதை புரிஞ்சுட்டு அதுக்கான விளக்கங்களை கேட்குறது, அதை தொடர்ந்து கிளைமேக்ஸில் சின்ன ஃபைட்லாம் இருக்குது. ஸோ அந்த ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாமே சிங்கிள் டேக்கில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவ்வளோ விஷயங்களை அவரோட மூலையில் இன்டேக் பண்ணி அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஸோ அந்த வகையில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னு கூட ஸ்ரீராம் கார்த்திகை சொல்லலாம். வாழ்த்துக்கள். எஸ் யுத்தகாண்டம் இந்த படம் மூவிவுட் அப்படிங்கிற ஓடிடி பிளாட்ஃபார்மில் பஃபர் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், ஒரு புது முயற்சி, கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட மேக்கிங் கடைசி 15 நிமிஷம் காட்டுறதா நமக்கு தெரியுது. சில காட்சியெலாம் வந்து அந்த காம்பவுண்டு மேலே ஏறி குதிக்கிற மாதிரி ஒரு காட்சி, குதிக்கிறது கூட ஈஸியாக பண்ணிடலாம், ஆனால் குதிக்கிறப்ப கேமரா ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அது மாதிரி பல ரிஸ்க்கான விஷயங்களை முடியாது அப்படின்னு நினைக்கிற விஷயங்களெல்லாம் இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு நம்மளோட ஆதரவு, இந்த மாதிரி ப்ராப்பரான நல்ல படங்களுக்கு நம்மளோட ஆதரவு இருந்தால் தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி படங்களை எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பல பேருக்கு இது உத்வேகமாக அமையும். ஸோ அந்த வகையில் உத்தகாண்டம் படத்தை எல்லாருமே மூவிவுட் ஓடிடி பிளாட்ஃபார்மில் போய் பாருங்கள், பார்த்தவங்க நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்தேன், எனக்கு ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ மறக்காமல் பாருங்கள், யுத்தகாண்டம் மூவிவுட் ஓடிடி பிளாட்ஃபார்மில் பஃபர் ஆகிட்டு இருக்கு. நன்றி. Who is this guy?